ரெண்டாயிரத்தி எட்டில் ஸ்மித் நடிச்சு வெளிவந்த ஹேங்காக் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவி இந்த படத்தை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லி பார்த்தோம்னா எதை பற்றியும் கவலைப்படாத ஒருத்தன் சூப்பர் பவர் உள்ள ஒருத்தன் சிட்டியில் நடக்கிற தப்புகள் குற்றங்கள் எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறான் அவன் என்னமோ நல்லது செய்ய தான் நினைக்கிறான் ஆனால் அது கடைசியில் ஏடாக கூடாமல் போய் முடியுது அவன் தடுக்கிற விதம் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் வந்து மக்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கிறதே இல்லை அதனால் அவனை எல்லாருமே வெறுக்கிறாங்க அவனுக்குள்ளேயும் ரொம்ப வருஷமாக தான் யார் தனக்குன்னு யாராச்சும் இருக்கிறாங்களா தான் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிற ஒரு குழப்பமும் இருந்துட்டு வருது இந்த படத்துடைய ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து லைவாக காமிக்கிறாங்க மூணு பேர் வந்து பேங்காக கோழி அடிச்சுட்டு போகிறாங்க பின்னாலேயே போலீஸும் துரத்திட்டு போகிறாங்க அவங்களுக்கு இடையில வந்து துப்பாக்கி சூறுலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க இதுதான் நம்ம ஹீரோ ஹேங்காக் மல்லாக்க சும்மா குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு அப்போ அந்த வழியை போகிற ஒரு பொடி பையன் நம்ம ஹேங்காக அந்த நியூஸை பார்த்துட்டு ஹேங்காக்கை எழுப்பி விட்டுட்டு ஹேங்காக் திருடுங்களை போய் பிடி அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹேங்காக்கும் இது உனக்கு தேவை இல்லாத வேலை உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த பொடி பையன் புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரி பொசுக்குன்னு சொல்லிட்டு போகிறான் என்னடா புறம்போக்குன்னு சொல்லிட்டு போகிறான்னு பார்த்தா அந்த சிட்டியில் இருக்கிற எல்லாருமே அதாவது ஹேங்காக பிடிக்காதவங்களாம் புறம்போக்குன்னு தான் சொல்லுவாங்க போகலாம் அப்படி சொன்னால் ஹேங்காக்கு சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் பொடி அவனை என்ன செய்ய முடியும் நம்ம ஹேங்காக்கும் அந்த திருடுங்களை பிடிக்கிறதுக்கு சும்மா ஜிக்குன்னு பறந்துக்கிட்டு தாறு மாறாக எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டு போகிறாரு இவரை இடிச்சு தள்ளிட்டு இல்ல பின்னால் போகிற போலீஸ் கார்லாம் அந்த வல்டி அடித்து போகுதுங்க கடைசியாக அந்த திருடங்க காரில் போய் உட்காந்துக்கிட்டு கண்ணுங்களா பேசாமல் சரணடைஞ்சிருங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவனுங்க பேச்சை கேட்காம நம்ம ஹேங்காக படபடன்னு சுட ஆரம்பிக்கிறானுவ ஆனால் ஒரு புல்லட் கூட ஹேங்காக ஒன்றுமே பண்ணலை ஆனால காண்டான நம்ம ஹேங்காக் அவனுங்க காரை எப்படி ஸ்டாப் பண்ணுறாருன்னு பாருங்க அதுக்கப்புறமா அவனுங்க காரை சும்மா ரங்கு ரட்டனை மாதிரி சுற்றி கடைசியாக ஒரு டவரில் கொண்டு செருகி விட்டுறாரு எப்படியோ திருநங்களை பிடிச்சி போலீஸ் கிட்டே கொடுத்துட்டாரு நியூஸில் இவரை தான் பெருமையாக பேசுவாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இவர் என்னமோ நல்லது செய்யதான் நினைக்கிறாரு ஆனால் அது கடைசியில் ஏடாக விடாமல் போய் முடியுது கொள்ளைக்காரணம் அடித்த பேங்கில் இருந்த பணத்தை விட ஹேங்காக் அவங்கள பிடிக்க சிட்டியில் பண்ண சேதம் தான் அதிகம்னு மக்கள் அவரை கழுவி கழுவி ஊற்றுறாங்க அவரை திட்டுற அந்த நியூஸையே லைவாக பார்த்துக்கிட்டு ஒரு பாரில் உட்காந்து எவனும் என்னமோ சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சரகடிச்சிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறமா இங்கே ஒருத்தரை காமிக்கிறாங்க அவர் பெயர் ரே அவர் ஒரு பப்ளிக் ரிலேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது அதிகமாக விற்கக்கூடிய மருந்து பொருட்களை எப்படி கஷ்டப்படுற மக்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம் அவங்க எப்படி வாங்குற மாதிரி நம்ம அமைக்கலாம் அதன் மூலமாக எப்படி கம்பெனிலாம் வந்து லாபம் ஈட்டலாம் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லவ்ஹார்ட் சிம்பிளை வந்து உலகம் முழுவதும் பரப்பணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு இதன் மூலமாக அன்பை மட்டுமே இந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ஆம்பிஷனாகவே இருந்துட்டு வருது ஆனால் எல்லா கம்பெனிகளையுமே ஏறி இறங்கி பேசுகிறாரு அதை பற்றி ஆனால் யாருமே அவருடைய ஐடியாவை பற்றி கேட்குறதே இல்லை அவரை எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இங்கே ஒரு கம்பெனியில் பேசுகிறாரு அங்கேயும் அவரை வந்து போல் போக சொல்லிடுறாங்க அப்புறமா அவருடைய ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே காரில் வராரு வழக்கம் போல் எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கார் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது அதுவும் ரயில்வே ட்ராக் நடுவில் வந்து அவருடைய கார் மாட்டிக்குது அந்த நேரமாக பார்த்து அங்கேருந்து ஒரு கூட் ஸ்டெயின் வர வர இவருடைய கார்ல இருந்து இவரால் வெளியே வர முடியலை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு நாம் நினைக்கிறதுக்குள்ளே நம்ம ஹேங்காக் உடனே பக்கத்தில் பறந்து வந்து அவருடைய காரை சும்மா அந்தரத்தை தூக்கி வீசிட்டு ட்ரெயினை போய் மோதிடுவார் ட்ரெயின் மோதின மோதில் நம்ம ஹேங்காக தான் பறந்து போவார்னு பார்த்தா அவர் இடித்த இடத்துலையே ட்ரெயின் அப்படி நின்றும் பின்னால் இருக்கிற அந்த கூட் ஸ்ட்ரெயினுக்கான அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவிழ்ந்து போயிடும் நினச்சிருந்தாருன்னா அவர் அந்த காரை தூக்கிட்டு பறந்துருக்கலாம் ஸோ அவர் எதிர்பார்க்காத நேரத்தில் அப்படி பண்ணதுனால வழக்கம் போல் அவரை திட்டுறாங்க ஸோ அதை எதை பற்றியுமே மைண்ட் பண்ணாமல் இருக்கார் நம்ம ஹேங்காக் ஸோ ரே அவர்களுடைய உயிரை காப்பாத்தனால ரே வந்து நம்ம ஹேங்காக அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு இது ரே உடைய ஒய்ஃப் மேரி அவருடைய குட்டி பையன் ஆரோன் மேரி வந்து ஹேங்காக பார்த்ததுமே ஒரு மாதிரி வியப்பாக பார்க்குறா அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பெரும்பாலும் ஹேங் பிடிக்காது இல்லை ஸோ அதே மாதிரி தான் அவளுக்கும் ஹேங்காக்க பிடிக்காத மாதிரி தெரியுது ஆனால் ரேவுடைய பையனான ஹேரோனுக்கு உனக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையனுக்கு ஹேங்காக்க ரொம்பவே பிடிச்சி போகுது அதுக்கப்புறமா நம்ம ஹேங்காகும் நம்ம ரேவுடைய வீட்டில் டின்னர் முடிச்சுட்டு கிளம்புறாரு அப்போ ரே வந்து நம்ம ஹேங்காகிட்டு என்ன சொல்கிறாருனா நீ என் உயிரையே காப்பாற்றிருக்க உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு உதவி வந்து கை செய்யணும் இங்கே இருக்கிற மக்களுக்கு நீ நல்லது தான் பண்ணுற ஆனால் உன்னை எல்லாருமே வெறுக்கிறாங்க நீ நல்லவனாக கண்டிப்பாக தெரியணும் உன்னுடைய உதவி இந்த சிட்டிக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் நீ சம்மதிச்சா மட்டும் போதுன்னு சொல்கிறாரு ஆனால் ஹேங்காக் இதை பற்றி எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு அவர் பாட்டுக்கு பறந்து போயிடுறாரு நைட் டைம் ஆகுது நம்ம மேரி வந்து ரேக்கிட்ட சொல்கிறாங்க இவனுக்கு எதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அவன் நியூஸ் சேனல் எடுத்து பாருங்கள் எல்லாருமே அவனை பற்றி தான் தப்பு தப்பாக பேசுகிறாங்க இவன் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான் இவனுக்கு யாரை பற்றியும் எந்த ஒரு கவனையும் இல்லை அப்படின்னு ரே கிட்ட வந்து மேரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஹேங்காக் வீட்டுக்கு பறந்து போயிட்டார்னு நினச்சா அவங்க வீட்டு ரூஃப் லைவ் உட்காந்து அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறா அப்போ ஹேங்காக்கும் வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம என்னது தான் நல்லது செஞ்சாலும் இந்த மக்கள் எல்லாருமே நம்மளை தப்பாக தான் நினைக்கிறாங்க அதனால் நம்ம ரே சொல்கிற மாதிரி கேட்போம்னு கொஞ்சம் யோசிக்கிறாரு நல்லா யோசித்து முடிவெடுத்து மறுநாள் ரேவுடைய வீட்டுக்கு போகிறாரு இப்போ நான் என்ன செஞ்சால் இந்த மக்கள் வந்து என்னை ஏற்றுப்பாங்க நான் வந்து நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நியூஸ் சேனல் வச்சு பார்க்குறாங்க எல்லாருமே வந்து ஹேங்காக்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹேங்காக் வந்து இந்த சிட்டியில் இருக்கக்கூடாது அவன் ஜெயிலுக்கு போனோம் அவன் வந்து நிறைய சேதங்கள் பண்ணியிருக்கிறான் அவன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அவர் சாதாரண மனசனாக இருந்தால் இந்த நேரத்தில் அவனுக்கு வந்து தூக்கு தண்டனையை கொடுத்துருப்பாங்க ஆனால் அவன் அப்படி இருக்கிறதுனால தானே அவன் அப்படி சுற்றிட்டு திரிகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்ணாப்பின்னான்னு அவனை திட்டுறாங்க அதனால் வந்து நம்ம ரே என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹேங்காக்கை பார்த்து உன் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது அதனால் நீ இப்போ ஜெயிலுக்கு போ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா இந்த சிட்டியில் நிறைய தப்பு குற்றங்கள் நடக்கும் அப்போ உன்னுடைய உதவிக்காக தேடுவாங்க நீ வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போது அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம ஹேங்காக்கு நான் ஜெயிலுக்கு போகணுமா வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கடைசியாக எப்படியும் ரே வந்து நம்ம ஹேங்காக ஒத்துக்க வைக்கிறாரு அதுக்கப்புறமா நம்ம ரே சொன்ன மாதிரி எல்லார் முன்னாலேயும் சரண்டர் ஆகி நம்ம ஹேங்காக் ஜெயிலுக்குள்ளே போகிறாரு ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அங்கே அவருக்கு ஏகப்பட்ட விரோதிங்க அவ்வளோ பேருமே இவர் தான் ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பி வச்சிருக்கிறாரு மறுபடியும் அவர்கிட்ட வம்பு பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து அதனால் உள்ளே போன உடனேயே அவனுங்கள ஒரு காட்டு காட்டுறாரு அதுக்கப்புறமா நம்ம ஹேங்காக யாருமே வரதே இல்லை அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க நம்ம ஹேங்காக்கும் ஆக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஜெயிலில் வெறுத்து போய் தான் உட்காந்துருக்கிறாரு அப்பப்போ நம்ம ரே வந்து அவரை சமாதானப்படுத்தி நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திரு மக்கள் உன்னுடைய உதவிக்காக தேடுவாங்க இயங்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு தைரியத்தை கொடுத்துட்டு போகிறாரு அப்படியே சில வாரங்கள் கடந்து போகுது இப்போது ஹேங்காக பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க சிட்டியில் முப்பது சதவீதம் வந்து குற்றங்கள் இருக்குது அப்படின்னு நியூஸ் சேனலை வாசிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பாக கேட்குறாங்க என்னை தான் வந்து ஹேங்காக் தடுக்கிற விதம் சேதங்கள் அதிகமாக ஏற்படுத்தினாலும் குற்றவாளிகளை அவனால் தான் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பற்றி அதாவது ஹேங்காக்கை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க இந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ரேவுடைய ஒய்ஃப் மேரி வந்து என்ன பண்ணுறான்னா அவளுடைய குட்டி பையனான ஆரனை கூப்பிட்டுட்டு ஹேங்காக ஜெயிலுக்குள்ளே வந்து பார்க்க வாரா அப்போது ஆரன் தான் உன்னை பார்க்க வர ஆசைப்பட்டான் அதனால தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரே வந்து ரொம்ப நல்லவர் அவர் கொடுத்த இந்த ஐடியாவுக்கு நீ எதுக்காக ஒத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக அவரை ஏமாத்திராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாள் அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது இப்போது சிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருமே ஹேங்காக்கு வருவாரா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பெரிய பேங்கில் பேங்க் ராபரி நடக்குது அதோடு மட்டும் இல்லாமல் பேங்க்கில் இருக்கிற பல பேரை வந்து பனை கைதியை வச்சு அவங்க மேலே பாம்பு செட் பண்ணி ஒரு கொள்ளைக்கார கும்பல் மிரட்டல் விடுறானுங்க அவங்களுக்கும் போலீஸ்க்கும் இடையே ஒரு பெரிய துப்பாக்கி நடக்கு அதுக்கு இடையில ஒரு பெண் போலீஸும் மாட்டிக்கிறா ஸோ ரெண்டு பக்கமே துப்பாக்கி சூடு நடக்கு ஒரு பக்கம் பெண் போலீஸையும் காப்பாற்றணும் உள்ளே இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹேங்காக் வந்தால் தான் கண்டிப்பாக கதை ஒப்பிடும் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹேங்காக்கை வர சொல்லி ஆர்டர் கொடுக்குறாரு ஹேங்காக் நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்பாட்டுக்கு போய் அங்கே முதல்ல அந்த பெண் போலீஸை காப்பாற்றுறாரு அதுக்கப்புறமா பேங்க் உள்ளே போய் எல்லாத்தையுமே அடித்து தும்சு பண்ணிவிட்டு கடைசியாக அந்த கலவாணி கும்பலுக்கு தலைவனாக இருப்பானே அவன் கையில் அந்த பாம் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ரிமோட்டை வச்சுருப்பான் அவன் கையை அப்படியே துண்டாக்கி கடைசியில் போலீஸில் எல்லாத்தையுமே பிடிச்சி கொடுத்துருவார் இப்போ எல்லாருமே ஹேங்காக்காக பாராட்டுறாங்க கண்டிப்பாக ஹேங்காக் இந்த சிட்டிக்கு தேவை அவன் இல்லைன்னா எந்த ஒரு குற்றங்களும் எதுவுமே தடுக்க முடியாது ஸோ அதனால் சிட்டிக்கு ஹேங்காக் கண்டிப்பாக தேவை அவர் இந்த சிட்டியில் இருக்கிற குற்றங்களெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து எல்லாருமே பெருமையாக பேசி அவரை பாராட்டுறாங்க ஹேங்காக பாராட்டுறதுக்காகவே ஒரு பார்ட்டி ஒன்று ரே அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த பார்ட்டியில் எல்லாருமே கலந்துக்கிட்டு ஹேங்காக வந்து பாராட்டுறாங்க அப்போ ரிலாக்ஸாக உட்காந்து சரக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹேங்காக் ரே கிட்ட கேட்குறாரு நீங்களும் மாதிரியும் எப்படி சந்திச்சிங்க எப்போ உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகி ஆரோன் கையில் இருக்கும்போது பொது என்னுடைய முதல் மனைவி இறந்து போயிட்டா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பஜாரில் மார்க்கெட் பஜாரில் ஆரன் வச்சுக்கிட்டு ரொம்பவும் சிரமப்படுறத பார்த்தா மேரி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் அப்போ ரெண்டு பேருமே நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் நான் மேரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரே சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றை பற்றி சொல்லு அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க அதுக்கு ஹேங்காக் எனக்கு சொல்லப்போனால் வயசே ஏறாது எண்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் கடந்தேன் என் தலையில் யாரோ அடிச்சிட்டாங்கன்னு என்னை அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் முன்னால் நான் ஒரு சாதாரண தான் இருந்திருக்கேன்னு நினைக்கேன் அந்த விபத்துக்கு அப்புறம் தான் நான் மாறிட்டுன்னு சொன்னாங்க என் உடம்புல ஊசி போடும்போது ஊசி கூட உடஞ்சி போயிருச்சு எனக்கு தலையில் அடிப்பட்ட காயமும் அரை மணி நேரத்தில் அதுவே வந்து மறைஞ்சி போயிருச்சு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க நான் யாரு நான் யாருன்னு நான் யாருன்னு எனக்கே தெரியாதப்போ எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டல் அப்போ கடந்தப்போ என் பையில இருந்தது ரெண்டு சினிமா டிக்கெட் ஒரு பபுள் கம் தான் எனக்குன்னு யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்கு நான் உண்மையிலேயே யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு ஹேங்காக பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருடைய கதையை கேட்ட மேரி ரொம்பவும் கண் கலங்கி எமோஷனலாகி அழுது போகிறா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அழுகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்குறாங்க ரே பாட்டில் நல்லா குடிச்சிட்டு மட்டையாகிறாரு அவரை கொண்டு வீட்டில் தூங்க வச்சுட்டு ஹேங்காக் கிளம்பும் போது மேரியை ஒரு மாதிரி பார்க்குறாரு அவளும் ஒரு மாதிரி பார்க்குறா அப்படியே பார்த்துக்கிட்டே நம்ம ஹேங்காக் மேரிக்கிட்டே போகிறாரு ரெண்டு பேருக்குமே இடையே அப்படியே ஒரு ஈர்ப்பு அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாங்க திடீர்னு மேரி ஹேங்காக்கை தூக்கி ஒரு வீசி வீசுகிறா வீசின வீசில் நம்ம ஹேங்காக் செவுத்தை உடச்சி வெளியே போய் விழுந்து கிடக்காரு ஹேங்காக் இருக்கிற அதே சூப்பர் பவர் இவளுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஹேங்காக்கு ஒன்றுமே புரியல வீசிட்டு நம்ம கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா இது மட்டும் ரேக்கு தெரிஞ்சிச்சு நான் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா மறுநாள் ஆகுது நம்ம ரேவும் எந்திக்கிறாரு எந்திரிச்சு வீடை பார்த்தா என்னடா அவ்வளோ பெரிய ஓட்டை கிடக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று நைட்டு ஹேங்காக ஒரு பெரிய துமல் போட்டார் அதனால தான் வீடு இப்படி உடஞ்சி போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான் ஹேங்காக்கும் அப்பா வர அந்த நேரமாக பார்த்து ரே யார்கிட்டயும் ஃபோனில் இருக்கிறாரு அப்போது கிச்சனில் இருக்கிற மேரிகிட்ட நான் அவங்கிட்ட பேசணும் இல்லை ரே கிட்ட நேற்று நடந்ததை பற்றி போட்டு கொடுத்துருவோன்னு ஹேங்காக் சொல்ல மேரியும் சரின்னு சொல்லிவிட்டு ஹேங்காக் இருக்கிற இடத்துக்கு பேச போகிறா ரொம்பவும் கோபத்தில் இருக்கிற மேரி உனக்கு என்ன தெரியணும் கேளுன்னு கேட்குறா நீயும் என்ன மாதிரி தான் இருக்க நாமலாம் யாருன்னு ஹேங்காக் கேட்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு பேர் இருந்துச்சு தேவை கடவுளுங்க இப்போ சூப்பர் ஹீரோன்னு சொல்கிறாங்க நம்மளை மாதிரி வேற யார் இருக்காங்களான்னு ஹேங்காக் கேட்க முன்னே இருந்தாங்க இப்போ இல்லை அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன உறவுன்னு இவர் கேட்க அண்ணன் தங்கச்சின்னு அவள் சொல்ல அண்ணன் தங்கச்சி மாதிரியே நேற்று நம்ம ரெண்டு பேரும் நடந்துக்கிட்டோம் இது நான் ரேக்கிட்ட சொல்ல போகிறேன் அப்போ தான் நீ உண்மையை சொல்லுவேன்னு ஹேங்காக் பறந்து போகிறாரு அவளும் பின்னாலேயே பறந்து போகிறா ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பெரிய சண்டையே நடக்கு எல்லாருமே இது சிட்டியில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க ஹேங்கா கூட சண்டை போடுற அளவுக்கு ஒரு சூப்பர் மூமன் இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வியந்து போகிறாங்க எல்லாத்தையுமே தாறு மாற ஆக்ரோஷமாக உடச்சி தள்ளுறாங்க கடைசி இவங்க சண்டை போடுறத ரேவும் பார்த்துட்றாரு ரே பார்க்குறத அவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்றாங்க ரேக்கு ஒன்றுமே ஓடலை ஷாக்கிங்காக இருக்குது அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க அப்போ கிட்டே ரே கேட்குறாரு உனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு எதுக்கு என்கிட்ட மறைச்ச ஆக்சுவலாக நீயும் ஹேங்காக்கும் யார் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையே என்ன தான் உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் மேரி ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணுறா நானும் ஹேங்காக்கும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டோம் எங்களை மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அவங்களும் எங்களை மாதிரி திருமணம் செஞ்சு வாழ்ந்ததால தான் சாதாரண மனிதர்களை மாதிரி இறந்து போயிட்டாங்க அதாவது எங்களை மாதிரி இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய சூப்பர் பவர் போயிடும் அதனால அவங்களும் மனிதர்கள் மாதிரி இறந்து போயிடுவாங்க ஒருவேளை நாங்கள் தனித்தனியாக பிரிஞ்சு இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்கோ அது கடைசியாக எங்களை சேர்த்து வைக்கும் இதுதான் எங்களுக்கு விதிக்கப்பட்ட நியதி அப்படின்னு சொல்கிறா நம்ம ரேக்கு ஒன்றுமே ஓடலை இதெல்லாம் என்கிட்ட முன்னால் சொல்ல வேண்டியது தானே எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது எனக்கு வயசே நான் சாக மாட்டேன் எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு பேசுகிறாரு ஹேங்க்காக்கு ஒன்றுமே ஓடலை நம்ம ரெண்டு பேருமே மூவாயிரம் வருஷமாக வாழ்ந்தோம்னு சொல்கிறேன் எண்பது வருஷத்துக்கு முன்னால் உண்மையில் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அது உனக்கு தெரியாமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரியும் வெளியே போயிடுறான் நம்ம ஹேங்காக ஒன்றுமே ஓடலை ரொம்பவும் சோகத்தில் சரக்கு அடிக்க போறாரு அந்த சரக்கு கடையில் அந்த டைமாக பார்த்து ஒருத்தன் கொள்ளையடிக்க வந்திருக்கிறான் அவன் கையில் ஒரு கன்று வேற இருக்கு என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹேங்காக ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்பவும் ஹேங்காக பார்த்து பயந்து போய் டப்புன்னு ஹேங்காக சுட்டுடுறான் ஹேங்காக ஒன்றுமே ஆகாதுன்னு பார்த்தா அந்த புல்லட் நம்ம ஹேங்காக உடம்புல இறங்கிரும் அங்கேருந்து சீரியஸ் கண்டிஷனோட நம்ம ஹேங்காக ஹாஸ்பிட்டல் திட்டு போகிறாங்க நியூஸில் பரபரப்பாக பேசுகிறாங்க ஹேங்காக் மருத்துவமனையில் ரொம்பவும் சீரியஸாக இருக்காரு ஹேங்காக் இப்போ சாதாரண மனுஷனாகவே மாறிட்டார் அதுக்கு காரணம் இப்போ வந்திருக்கிற சூப்பர் உமனா அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக நியூஸில் பேசுகிறாங்க இதை கேள்விப்பட்டதுமே ஒரு பக்கம் ஹேங்காக் உடைய விரோதிகள்லாம் அவரை கொள்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரே அவருடைய குட்டி பையன் ஆரோன் மேரி மூணு பேருமே வராங்க மேரி ரொம்பவும் மனசுரைஞ்சு போய் கண் கலங்கி வாரா மேரி ஹேங்காகிட்ட என்ன சொல்றானா இப்போ நீங்கள் சாதாரண மனுஷனாகவே மாறிட்டீங்க அதுக்கு காரணம் நான் தான் என்னால் தான் உங்களுக்கு பல தடவை பிரச்சனை வந்திருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் நம்ம ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இருந்தோம் அப்போது ஒருத்தர் உங்களை கத்தியை வச்சு குத்த வந்தார் அதனால் ஏற்பட்ட காயந்தான் இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தோம் நம்ம வீடு வந்து தீப்பத்தி எரிஞ்சு போச்சு அப்போ என்னை காப்பாத்திரிதீங்க அதனால் ஏற்பட்ட தீ தான் இதுன்னு காமிக்கிறார் அதுக்கப்புறமா எண்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம ரெண்டு பேருமே ஒரு சினிமா பார்த்துட்டு கை கோத்தபடி நடந்து வந்துட்டு இருந்தோம் உங்கள் தலையில் பயங்கரமாக ஒருத்தர் ஓங்கி கம்பி கொண்டு அடிச்சிட்டாரு அதனால் நீங்கள் ரொம்பவும் மயங்கி போய் கிடந்தீங்க உங்களை ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றணும் ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் என்னை ஏற்ற மறுத்துட்டாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களை பார்க்க வந்தேன் நீங்கள் குணமாகி தான் இருந்தீங்க ஆனால் சுயநிலவு இல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது தான் சரின்னு நான் உங்களை விட்டு தள்ளி போனேன் ஆனால் நமக்கு விதித்த நீதிபதி நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுவீங்கங்கிறது தெரியும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா கூட நான் உங்களை பிடிக்காத மாதிரி தான் காமிச்சிக்கிட்டேன் அன்றைக்கி கூட நீங்கள் உங்களுடைய கதையை பற்றி சொல்லும்போது கூட நான் கண்ணீர் விட்டு அதனால் தான் அதனால் தான் நான் உங்களை பிடிக்காத மாதிரி காமிச்சிக்கிட்டேன் ஆனால் உங்கள் மேலே எனக்கு அன்பு பாசம் அக்கறை அதிகமாக இருக்குது நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் மக்களை காப்பாற்றவே நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்க மக்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக தேவை என்னை விட்டு விலகி இருங்க உங்களுக்கு இன்னும் சக்தி அதிகமாகும் அதன் மூலமாக இன்னும் நீங்கள் நீண்ட வருடம் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அந்த நேரமாக பார்த்து நம்ம ஹேங்காக்கோடைய விரோதிங்க வந்துடுறாங்க அவரை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அந்த புல்லட்டெல்லாம் மேரி உடம்புல தாங்கிடுறா அவளுக்கும் அந்த சூப்பர் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு ஏன்னா அவளுடைய உடம்புலேயும் புல்லட் இறங்கிருது நம்ம ஹேங்காக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷத்தில் அவர் படுத்திருந்த படுக்கையை தூக்கி ஒரு வீசி வீசுகிறாரு அதுக்கப்புறமா சேஃப்டியாக மேரியை ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட்டில் சேர்த்துட்டு விரோதிகளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு ஹேங்காக்கை கத்தியால் குத்தும் போதும் அவர் மேலே புல்லட்லாம் படும்போதும் அந்த வழி அப்படியே உணர்வு மேரிக்கும் தெரியுது மேரி அதனால் மயங்கி போகிறா சாகுற நிலைமைக்கும் போகிறா நம்ம ஹேங்காக் மேரியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விலகி விலகி போகிறாரு அப்படியே மேரியும் பிழைச்சிருக்கா அப்படியே ஒரு மாதம் கழிஞ்சு போகுது ரே மேரி அவங்களுடைய குட்டி பையனோட ரொம்பவும் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த நேரமாக பார்த்து நம்ம ரேக்கு ஹேங்காக் கால் பண்ணுறாரு ஆல்ரெடி நான் உனக்கு பல தடவை கால் பண்ணேன் ஹேங்காக் நீ எங்கே இருந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ரே கேட்குறாரு நான் எந்த ஒரு நெட்வொர்க்கும் கிடைக்காத இடத்துல தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்காக் சொல்லிவிட்டு கொஞ்சம் ரே நிலாவை பாருன்னு சொல்கிறாரு அங்கே நிலாவில் ஒரு பெரிய ஹார்ட் சிம்பிள் தெரியுது நம்ம ரேவுடைய கனவான அந்த சிம்பிள் தான் ஸோ இதை வரையிறதுக்கு தான் எனக்கு பல நாட்கள் ஆச்சு அதனால் தான் நான் அங்கே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹேங்காக் சொல்லிவிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு மக்களுக்கு அவர் உதவி செய்கிற மாதிரி அவருடைய கடமையை செய்கிற மாதிரி போகிற மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்